என்ன மாம்ஸ் ஒரே சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, ரேக்ல இருந்த 10 முட்டையை காணோம். முட்டையை காணாமா? எப்ப? காலையில இருந்து. அட என்ன மாமா, 5000 கோடி இருக்க பண்ண வச்சிருக்கேன்றீங்க, ஒரு 5 முட்டையை பத்திரமா வச்சுக்க தெரியல உங்களால? அறிவில்ல. சரி, எடுத்தவன குடிச்சாச்சா இல்லையா? குடிச்சாச்சு குடிச்சாச்சு. அப்புறம் என்ன, தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதானா? என்ன சொந்தக்கார பயலா போயிட்டான். திருட்டு பையன் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்ன இந்தமலாம் தூக்கி போட்டு மிதிங்கிறேன். மிதிச்சிடலான்ற? அப்கோர்ஸ். நீயே சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன மாப்பிள்ள மறு பேச்சு? நான் மாமா எடுத்தேன். எடுத்து முட்டை என்னடா உன்ன? அது ஒண்ணும் இல்ல மாமா, இந்த ஒல்லியா இருக்கனா அதான் எனக்கு சத்து பிடிக்கணுன்றக்காக. சத்து இல்ல, சதை பிடிக்கணும். சதை பிடிக்கணுன்றக்காக தேடி பார்த்தேன். அப்படி பார்த்தப்ப ஒரு முட்டையில 6 கிராம். 6 கிராமா? அப்படி பார்த்தப்ப ஒரு முட்டையில 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் டெய்லி ஒரு 5 முட்டையாக போட்டோம்னா 5636 அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒட்ட மாட்டிக்கிட்டேன். ஏய், இப்படி பச்சை முட்டையெல்லாம் குடிக்கக்கூடாதா? பச்சை முட்டை குடிக்கிறது கெடுதி, அதில் பாக்டீரியா இருக்கு. இங்கே பாரு மாமா, நீ 10 ஆப்புனா 8 ஆப்புன்றக்காக எதையாவது கதை விடாத. உனக்கு எனக்கு 2 ஆப்பு தான் வித்தியாசம். சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு பெரிய மனுஷன் வரைக்கும் எல்லாரும் இந்த பச்சை முட்டையை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்னமோ பாக்டீரியா இருக்கு அது இருக்குன்னு கதை விட்டுட்டு இருக்க. முட்டையில சால்மோனெல்லாம் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கும்டா. அது கோழி முட்டை போடுறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், முட்டை போட்டதுக்கு அப்புறம் எப்படியாவது முட்டையில வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி சால்மோனெல்லாம் பாக்டீரியா இருக்க முட்டையை நம்ம சாப்பிட்டோம்னு போய் பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நான் 3 நாளா பச்சை முட்டை தான் குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆச்சா? இது வரைக்கும் பச்சை முட்டை கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல நோய் வந்தவங்க வச்சிருக்காங்களா சொல்லுங்கிறேன். டே, இப்போ இல்லைனாலும் எப்பயாவது வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சால்மோனெல்லா பாக்டீரியா இருக்கிற முட்டையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான ஃபுட் பாய்சன் தான். அது உடனே காட்டலனாலும் எப்பயாவது காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நீ சால்மோனெல்லா பாக்டீரியா இருக்க முட்டையை சாப்பிட்டு உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப கொடுமையான வயிற்று பிடிப்பு ஏற்படும். தொடர்ந்து லூஸ் மோஷனாக போய்கிட்டு இருக்கும். தொடர்ந்து வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருப்ப. ஓவராக தலைவலிக்கும். தீராத காய்ச்சல்னு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் அப்படின்னு சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் CDC சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சால்மோனெல்லா பாக்டீரியா இருக்க முட்டையை சாப்பிட்டு 6 மணி நேரத்துலேருந்து 6 நாள் வரைக்கும் எப்போ வேணாலும் நமக்கு இந்த பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. உடனேலாம் வராது. அதுவுமே CDC சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம அதுக்கு முன்னாடி ஏதாவது பச்சை முட்டையை சாப்பிட்ருக்குமா, தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்ருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம நல்லா தானே இருக்கும், ஆரோக்கியமாக பச்சை முட்டையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமே. நமக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு வேறு விஷயத்தில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸாக இருக்குமே தவிர பச்சை முட்டைனால இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும். இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அச்சியோ, 6 நாளில் வேலையை காட்டுமா? இது தெரியாமல் நான் 3 நாளாக பச்சை முட்டையில் குடிச்சிட்டு இருக்கேன். எப்போ எப்படி காட்ட போகும் தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் 2013 யுனைடெட் ஸ்டேட் US இந்த சால்மோனெல்லா பாக்டீரியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பாதிப்படைஞ்சாங்களாம். இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படின்னா அதில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இந்த சால்மோனெல்லா பாக்டீரியாவால் ஆன ஃபுட் பாய்சன் தான் அதிகமாக இருக்கான். அடேங்க அப்பா, தம்மா துண்டா இருந்துக்கிட்டு ஒரு நாட்டில் 10 லட்சம் பேரை கதற விட்டுருக்கியாப்பா. தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. ஆமாம் இல்லையா அப்படின்னா, இப்போ உனக்கு வந்து ஏதாவது வந்து 3 நாளாக தொடர்ந்து வயிற்றுப்போக்கு நிற்காமல் போய்கிட்டு இருக்கு, இல்லை வந்து வாந்தி வந்து 2 நாளாக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பச்சை முட்டை குடிச்சிருந்தா அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு 24 மணி நேரமாக வந்து வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கு, 12 மணி நேரத்துக்கு மேலமாக வாந்தி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது பச்சை முட்டை கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் CDC சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட கருத்து என்னென்னா, இந்த பிரச்சனைகள் வந்தால் ஒரே நாளில் சரியாகணும்னா நம்மளாக ஏதாவது மருந்து மாத்திரையை சாப்பிடாமல் நேராக ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சரியான மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் சரியா மாம்சு, இருந்தாலும் இந்த பச்சை முட்டை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேயா? அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையில் நிறைய சத்து இருக்குன்னு நானே சில இடங்கள்லாம் படிச்சிருக்கேன். ஏன், நம்ம படங்களில் கூட பச்சை முட்டை குடிக்கிறது நல்லதுன்னு காமிச்சிருக்காங்க. நிறைய பாடி பில்டரை பச்சை முட்டை குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லி தான் வீடியோவும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கப்ப நீ எதையா சொல்லாதையா போயா? மாப்பிள்ள, அது படையா, நம்ம வாழ்றது நெசம். இப்போ சமீபத்தில் கெட்ஃபிட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பீஃபிட் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நியூட்ரிஷனிஸ்ட் அகலியா அப்படிங்கிற ஒரு மேம்கிட்ட பச்சை முட்டையை குடிக்கிறத பற்றி கேட்கும் போல அவங்களும் இதே தான் சொன்னாங்க. முட்டையில் வந்து சால்மோனெல்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது, அதை நம்ம அப்படியே குடிச்சோம்னா நமக்கு நிறைய பின்விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்கை வந்து முதல்ல ராவாக எடுத்துப்பாங்க. இந்த ஏஜ் அட்டன் பண்ண போனவங்களுக்குலாம் வந்து ராவாலாம் கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த ஒரு சில மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு அந்த அதிகமான கால்சியம், அந்த கொலின், லியூசின், அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் நமக்கு ராவாக கொடுக்குறாங்க. அதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அதில் சால்மோனெல்லான்ற ஒரு பாக்டீரியா இருக்குது. ஸோ இதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நமக்கு அது ப்ராப்ளம் பண்ணுறதுனால தான் நம்ம ராவாக எடுத்துக்கக்கூடாது, பச்சை முட்டை வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது
என்ன ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னா பாயில்டாவோ போச்சுடாவோ எடுத்துக்கலாம். பாயில்டு எக்ன்றது உங்களுக்கு தெரியும், நார்மலாக சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு எடுக்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு 6 to 7 minutes தான் அதோட குக்கிங் டைம். இந்த குக்கிங் டைமில் எடுத்து சாப்பிடும் போது நமக்கு அப்படியே அந்த எக்கோட நியூட்ரிஷன் வேல்யூ நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த முட்டையை பற்றி அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் இதை பற்றி கேட்கும் போதில், இப்போது ஒரு காய்கறி இருக்குன்னா அந்த காய்கறியை நம்ம பச்சையாக சாப்பிட்றத விட அதை சரியான முறையில் வேக வச்சு சமைக்கும் போல தான் அதில் இருக்க சத்தெல்லாம் முழுசாக கிடைக்கும். அதே மாதிரி சில உணவுகள்லாம் இருக்குது, அப்படி தான் இந்த முட்டையுமே. முட்டையை நம்ம பச்சையாக குடிக்கிறத விட அதை அந்த சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இந்த பாயில்டு எக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லை கொதிக்கிற தண்ணியில் முட்டையை பொத்து ஊற்றி போர்ச்சு எக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடும் போல தான் அதில் இருக்கிற முழு சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த நியூட்ரிஷனிஸ்ட் மேமே சொன்னாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, எப்போதுமே முட்டையை வந்து ப்ராப்பராக சமைச்சு சாப்பிட்றது நல்லதுடா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மாமா. இனிமேல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பச்சை முட்டையை வாங்குறேன், நேராக எங்கள் அக்காட்ட கொடுத்து அவுச்சு கொடுக்கான்னு கேட்டு அவுச்ச முட்டையை இனிமேல் சாப்பிட்றேன். ஆமாம்மா, நீ இந்த முட்டையில் பாக்டீரியாலாம் இருக்குன்னு சொல்லல, அதெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கா டெக்னிக் இருக்குது? இப்போ வரைக்கும் அந்த முட்டையில் பாக்டீரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து வாங்குறதுக்கு பெரிய அளவில் எந்த டெக்னாலஜி இல்லை. ஆனால் முட்டையை வந்து சரியான முறையில் வாங்குறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம கடைக்கு வந்து ஒரு முட்டையை வாங்க போகிறோம்னா அந்த கடையில் அந்த முட்டை எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சாங்க, அது எவ்வளோ நாள் அந்த கடையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சு வாங்கிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டை வச்சிருக்க கடை வந்து சுத்தமாக இருக்கா, அந்த முட்டை வந்து க்ளீனாக இருக்கா இல்லை அசுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடணும். அப்படியே நம்ம வந்து அசுத்தமாக இருக்க முட்டையை தெரியாதனமாக வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முட்டையில் கிராக் இருந்தாவோ இல்லை அந்த முட்டை உடஞ்சிருந்தாவோ அது வாங்கவே கூடாது. ஏன்னா அதில் வந்து சால்மோனெல்லா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த முட்டையை வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வாங்கிட்டு போனோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. பச்சையாக குடிக்காமல் நான் சொன்ன மாதிரி முறையில் ஒரு சுட வச்சு தண்ணியிலையோ இல்லை வந்து பாயில்டு அக்காவோ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடி சக்க, இப்போதையா தெரியுதையா அக்கா அப்படி உனக்கு மடிஞ்சாலு ஒரு முட்டையை வச்சு 3 நிமிஷம் மேலே பேசுகிற இது ஒன்றும் இல்லை மாமா. ஆ, சின்ன முட்டைக்கெல்லாம் யாரா காசு கொடுப்பா? அதான் அக்கா கல்யாணம் பண்ணியிருக்கல அதுக்கு சரியாக போச்சு போயா.